ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ டுடே நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் காலேஜ் கிளம்புறதுனால என் பேக் திங்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அதை பார்த்துட்டு உள்ளே வந்தாலும் வந்திருப்பீங்க. இல்லைனா சப்போஸ் என்னடா வீடியோ போட்டானே அப்படின்னு சொல்லி உள்ளதும் நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ என்னன்னா, நான் ஒரு என்னோடய சின்ன பேக்கில் நான் எத்தனை திங்ஸும் வந்து நான் ஃபுல்லாக பேக் பண்ணுறேன்னு சொல்லி காமிக்க போகிறேன். பிகாஸ் நிறையா இருக்குது அந்த அவ்வளோ திங்ஸும், அந்த ஒரு பேக்கில் வந்து என்னால் பண்ண முடியுமான்னு தெரில. நான் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்க போது, சரி நான் சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறது என்னென்ன நான் பேக் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபன்னாக தான் இருக்க போகுது, ஏன்னா அத்தனூண்டு பேக்கில் ஏன்னா என்னோடய பெரிய ட்ராவல் பேக் வந்து நான் காலேஜில் வச்சு வந்துட்டேன். ஸோ அதனால் இங்கேனா இங்கே வந்து நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வாங்கி நிறையா வாங்கி ரொம்ப சேர்ந்துருச்சு ட்ரெஸ் மட்டும். ஸோ அதனால தான் அந்த பேக்கில் என்னால் போட முடியுமான்னு தெரில. இல்லைனா நான் ஒரு சின்ன பேகு நான் சின்ன பேக் மாதிரி நான் ரெடி பண்ணி தான் கொண்டு போய் ஆகணும். ஸோ அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன், லெட்ஸ்கோ வாங்க போகலாம். ஓகே, நீங்கள் ஷார்ட் பார்த்துருப்பீங்க என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான் இருக்குது, இப்போ நான் அதை தான் பேக் பண்ண போகிறேன். அந்த பார்த்துருப்பீங்க பேக்கு, ஸோ என்னோடய க்ரீன் பேக், என்னோடய ஃபேவரட்டான பேக். இதில் தான் நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து என்னென்னா பேக் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ ட்ரெஸ்ஸஸையும் வந்து இந்த பேக்குள்ளே வந்து சத்தியமாக பத்தாது, பட் நான் பேக் பண்ணுற மாதிரி பண்ணால் பார்த்தோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துடலாம். ஸோ வெயிட், சரி ஓகே நம்ம பேக் பண்ணிடலாம். ஏன்னா பிகாஸ் இங்கே வந்து என் கூட யாரும் இல்லை, நான் என்ன சிஎம் யாருமே கிடையாது, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் செல்ஃபியே எடுக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஷர்ட்டை மட்டும் நான் கவுண்ட் பண்ணிடுறேன், எவ்வளோ ஷர்ட் இருக்குன்னு. 2, 3, 4, 5, 6, இதில் மட்டும் 6 இருக்குது. ஸோ அது போக இங்கே எவ்வளோ இருக்குது, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஷர்ட்ஸ் மட்டும், 13 ஷர்ட்ஸ் எங்கிட்ட நான் வச்சுருக்கேன். ஸோ அது போக உங்களுக்கு இன்னொன்று இருக்குது, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது என்னென்னு. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பேக்கில் வந்து எவ்வளோ ஷர்ட் வந்து நான் பிடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும், இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஜிப்பில் மட்டும் நான் 7 ஷர்ட் மட்டும் வச்சுருக்கேன், ஏன்னா 7 கரெக்டாக பிடிச்சிருக்கு. இன்னும் இதில் 10 மந்த் தெரியலையே. ஸோ நான் இதை வந்து அப்படியே வச்சுருக்கேன், ஏன்னா பிகாஸ் இதுக்கு இன்னொரு பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகும், ஏன்னா ஃபேண்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் எடுத்த ஃபேண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, டோட்டலி 6 ஃபேண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அதில் வந்து இந்த சென்டர் மட்டும் நான் யூஸ் பண்ண ஃபேண்ட்டு, மீதி 3 புதுசு, மீதி 4. இதை வந்து நான் கண்டிப்பாக நாளும் பத்தாது, எவ்வளோ வைக்க முடியுமோ அதில் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு என்ன இதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ அதை பார்த்தாவே நீங்கள் மறந்துடுவீங்க, அந்த லெவலில் தான் இருக்கும். ஓகே, நான் ஃபேண்ட்டு கரெக்டாக பேக் வாத்திடுச்சு. ஸோ தென் என்னோடய பாக்ஸர்ஸ் அண்டு டிஷர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது அது போக நம்மளோட வாகிங் எக்யூப்மெண்ட்ஸ், மைக்கு அண்ட் கேபிள், தென் ட்ரைபாட். ஸோ இந்த கீ பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கீ, இது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு பொக்கிஷன் தான் சொல்லுவேன். நான் அங்கே போய் நான் உங்களுக்கு காலேஜ் போய் உங்களுக்கு அதை திறந்து காமிக்கிறது என்னென்னு, அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷன் அதுக்குள்ளே நான் வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த சின்ன கீழே தான் இருக்குது உங்களுக்கு, நான் அதை காலேஜ் போய் நான் காமிக்கிறது என்னென்னு. ஸோ தென் என்னோடய கொரில்லா ட்ரைபாட் அந்த அந்த சின்ன இந்த ஹோல்டரு இது தான். ஸோ இதுக்கு மட்டும் நான் அந்த ஜிப்பை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் இந்த இதை. ஸோ ஏன்னா இது அதுக்கு மட்டும்தான் பத்தும். ஸோ என்னோடய போயோ WM1 மைக், என்னோடய செகண்ட் மைக் இது. ஸோ இதையும் நான் அங்கே எடுத்துகிட்டு போக போகிறேன். தென் என்னோட ஃபஸ்ட்டு மைக் போயோவில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மைக்கு, அந்த மைக்கை நான் வந்து பெரிய ஒயர்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மைக் அது, இதுவும் நான் கொண்டு போக போகிறேன். ஏன்னா வந்து நான் சப்போஸ் நான் இன்டர்வியூ அந்த மாதிரி இது யாரத்தையும் எடுக்க மாதிரி இந்த மைக் மட்டும் யூஸ் பண்ண முடியும், நான் வ்ளாகிங் மட்டும் அந்த மைக் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன்.
ஸோ இது ஒன்று. தென் எக்ஸ்ட்ரா ஆக்ஸ் கேபிள், ஏன்னா இது வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் எல்லா இதுலேயும். நான் பத்தாவதுக்கு நான் இந்த ஆக்ஸ் கேபிள் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுன்னு கொண்டு போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஜிப்பில் இதுவும் முடிஞ்சு. தென் என்னோடய டூ கேப்ஸ், இதுவும் இதுவும். தென் இது வந்து நார்மல், நான் அடிக்கடி நிறைய யூஸ் பண்ண கேப், இது ஃபஸ்ட் டைம். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு போகலாமா வேணாமா சொல்லி இன்னும் நான் முடிவு பண்ணலை. இது அநேகமாக வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்த டூ கேப்ஸும் நான் கொண்டு போக போகிறேன். இது நான் பிரச்சனை இல்லை, இதை நான் சைடில் கூட மாட்டிப்பேன். இந்த ரெண்டையும் ஒன்று நான் போட்டுக்கிட்டேன், ஒன்று சைடில் கூட மாட்டிப்பேன், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, இந்த ஒரு பேக் ஃபுல் ஆகிடுச்சு. தென் இந்த இதை வந்து நான் பேக் பண்ண என்னென்னா, ஒரு ஜெயிண்டான பேக் ஒன்று உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ண பேக் அது, ரொம்ப கஷ்டம்தான் அதை தூக்கிட்டு போகிறது, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பேக் அது. ஸோ இதுதான் கூட ரப்பை, ஏன்னா அது வந்து ஆர்மியில் யூஸ் பண்ணுற பேக் இது, அந்த என்எஸ்எஸ் கேப் ஏதோ அதில் யூஸ் பண்ணுற பேக்கு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே நிறையா வெயிட்டு போட்டாலும் நல்லா தூக்கலாம், நல்லா தூக்குற ஆளாக இருந்தால் இதை தூக்கிட்டு போயிடலாம், ஏன்னா ரோப் வந்து அந்த மாதிரி ரோப்பு. ஸோ இந்த பேக்கில் வந்து நான் கொஞ்சம் போட்டு போகிறேன், ஏன்னா தூக்கிட்டு போகிறதும் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நான் ஃபஸ்ட்டு நான் வரும்போது இதில் தான் போட்டுட்டு வந்தேன், ஏன்னா வெயிட் ஓவராக கொடுத்துட்டு என்னால் கடைசியில் பஸ்ஸே ஏற முடில, ஏன்னா அந்த லெவல் வெயிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த தாட்டி கொஞ்சம் கம்மியாக போடலாம்னு சொல்லி தான் அந்த பேக்கை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை இதுவும் இந்த ஷர்ட்ஸு அண்ட் அயன் பாக்ஸ் அது எல்லாமே நான் வந்து அதில் தான் போட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா அந்த கேப், நான் பிளாக் கலர் கேப் வந்து நான் கொண்டு போகிற ஐடியாவில் கிடையாது, ஏன்னா அது இங்கேயே கிடக்கட்டும். ஏன்னா புது கேப் நான் வாங்க போகிறேன் இன்னொன்று, அதே உங்களுக்கு காமிக்கிறது என்ன கேப் என்ன கலர்னு. ஸோ தென் வேறு, ஆமாம், நாளைக்கு மார்னிங் நான் கண்டிப்பாக பஸ் ஏறப்பேன், நாளைக்கு மார்னிங் நான் பஸ்ஸில் தான் போகிறேன். தென் நான் தேனி போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் காமிக்க போகிறேன், தேனி ஃபுல்லாகவே சுற்றி காமிக்க தான் போகிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறையா கல்ப்டு சென்னையை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க, வீட்டில் வீடியோ எடுக்க விட மாட்டேன்றாங்க, வேறு எதுவும் தப்பு நினச்சிக்கணும். தென் வேறு என்ன சொல்ல, ஈரோட்டில் இருக்காங்க எல்லாம் சேஃபாக இருங்க. மூடிட்டு வேடா நான் ஏன் சொல்கிறேங்க, வேறு இல்லை. தென் அதான் ஈரோடு எல்லாம் ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கூடி சீக்கிரம் நானும் ஈரோடு வந்துடுன்னு நினைக்கிறேன், உனக்கு எப்போ வரும்னு எனக்கும் தெரியாது. கமெண்ட் ரொம்ப நல்லா வருது, நான் மறுபடியும் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். தட்டா பை 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 தட்டா பை.